கணித்து தான் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்பது உறுதியாய் உறுதியாகப்பட்டது. அதனால தொடர்ந்து நல்ல முறையில் தேர்தலுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம். அதற்காக தொகுதி வாரியாக ரெண்டு ரெண்டு தொகுதி கொடுத்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு நெல்லை மாநகர் மாவட்டத்தினுடைய பெருமை என்னென்னா, அவங்க ரெண்டு ரெண்டு மாவட்டமாக பிரிக்கும் போதும் நம்ம நெல்லை மாநகர் மாவட்டம் அப்படியே மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. அதில் தொகுதி செயலாளர்களுக்கு தொகுதியினுடைய பொறுப்பினுடைய அடிப்படை நியமன பட்டியல்கள் அனுப்பப்பட்டிருக்கின. தேர்தலுடைய பணி அதிகமாக ஆர்வத்தோடு செயல்படணுங்கிறது ஒரு குறிப்பு. அதை நம்ம வந்து அந்த பணியை நீங்கள் செயல்படணும், நீங்கள் எம்எல்ஏயாக செயல்பட மூலம் தான் நான் முதல்வர் ஆக முடியும். அதுவும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீங்கள் எம்எல்ஏங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் நான் முதலமைச்சராக இருக்கிற கனவு வந்து நிறைவேறும். அதனால் நீங்கள் எம்எல்ஏவுக்கு என்ன பணியை செய்யணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் பூத்து நிர்வாகிகள் வந்து போடுவாங்க. அடிப்படை அஸ்திவாரம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த பூத்துக்கான நிர்வாகிகள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு செயல்பாடு வந்து தொய்வாகிக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த முறை வந்து நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இந்த பூத் நிர்வாகிகளை செயல்படுறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். டோட்டல் தமிழ்நாடு தான் நெல்லை மாநகர மாவட்டத்துக்கு தான் முதல் பொறுப்பு தலைவர் வேலை வழங்கப்பட்டதான் அது கீழே நன்றி வழங்க உங்களோட மாட் செலவு எம்எஸ்சி தலைவர் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் பிறந்தநாளை ஒட்டி நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். மகளிர் அணி சார்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டு எல்லாரும் வாங்க. நான் அழைப்புகளுக்கு ஏற்காம இந்த நேரமே உங்களை அழைச்சிக்கிறேன், வாங்க கண்டிப்பாக. நன்றி, வாங்க.